ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒருவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த மனுஷர் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் ரொம்ப வயதில்லை, சொற்ப வயது தான். ஆனால் ரொம்ப அந்த கிராமத்தில் செல்வாக்கு மிக்கவர், ஐஸ்வர்யவான் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இவருடைய வேலை என்ன தெரியுமா? நிலங்களை வாங்கி விற்பது, நிலங்களுக்கு தரகரை போல செயல்படுவது. இப்படி அப்படி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு சமயம் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு நிலத்தை வாங்கி கொடுத்தார். அப்போ அந்த தேவனுடைய மனுஷன் இவரை ரொம்ப நம்பி இவ்வளவு நல்லா எல்லாம் செய்கிறாரே அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவர் செய்தது என்ன தெரியுமா? இந்த மனுஷர் இளம் மனிதர், அவர் நிறைய காரியங்களை மறைத்து அந்த தேவனுடைய மனுஷனை ஏமாற்றி விட்டாராம். வருஷங்கள் செல்ல தான் தெரிந்தது இந்த தேவ மனுஷன் பயங்கரமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. கிராமத்தில் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அவர்களை யாருமே அந்த மனிதருக்கு விரோதமாக எதுவுமே செய்ய இயலாத ஒரு நிலைமை. அப்போ அந்த தேவனுடைய மனுஷன் வேறு ஒன்றுமே செய்யலை, ஆண்டவரை நோக்கி ஒரு கவலையோடு கூட, ஆண்டவரே இப்படி நான் ஏமாற்றப்பட்டு விட்டேனே அப்படின்னு சொல்லி அழுதாராம். நடந்தது என்ன தெரியுமா? நன்றாக இருந்த இந்த மனுஷர், இந்த கிராமத்தை சார்ந்த இந்த குறிப்பிட்ட மனிதர், அவர் தன்னுடைய கட்டிலில் தூங்கி கொண்டிருந்தார். அவர் தூங்கி காலையில் எழும்பும் பொழுது அவர் காலுக்கு அருகாமையிலே படுத்திருந்த ஒரு கொடூரமான ஒரு பாம்பு அவரை கொட்டியிருந்ததுனால அவர் அகால மரணம் அடைந்தார். எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து பார்த்தார்கள், ஆனால் அவரை காப்பாற்றவே முடியல. ஊரே பேசினது, திடீரென்று கொடுமையான ஒரு மரணத்தை அனுபவிக்கிறார்னா இவர் அந்த தேவனுடைய மனுஷனை அவர் ஏமாற்றினது நிமித்தந்தான் இது நடந்தது என்று சொல்லி எல்லாரும் பேசினார்கள். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவ அப்போ நான் அவர் மரணம் அடைகிறது சரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லை பிரியமானவர்களே, நம்ம நிறைய தவறுகளை நம்ம வாழ்க்கையில் செய்கிறோம். ஆனால் இந்த தவறுகள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டி நீங்கள் போயிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவ கோபாக்கினே நம் மீது வரும். ஆதியாகமம் 18:25 வசனத்தில் ஆபிரகாம் சொல்கிறான், சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோன்னு சொல்லி. அதே போல் சங்கீதம் 56 தேவனே நீதிபதி, தேவனே நியாயாதிபதி என்று சங்கீதக்காரன் சொன்னான். அதனால் நீங்கள் ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டுருக்கலாம், அல்லது நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு நல்லா யோசித்து பாருங்கள், உங்களை ஏமாற்றுகிறவர்களை தேவன் தண்டிக்காமல் விடமாட்டார். நீங்கள் ஒருவேளை மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்றைக்கு மனம் திரும்புங்க, உங்களுடைய வழிகளை சரி செய்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.